அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலக நாயகர் சத்திய போதகர் எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளின் வழியை தானும் முழுமையாக பின்பற்றி கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்னோடிகளாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஊத் தாபிஈன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தித்தீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு மறலும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவற்றுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நண்பர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை ஒரு சம்பூர்ணமான மார்க்கமாக அல்லாஹ் ஆகி கொடுத்திருக்கிறான். பெருமக்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த மார்க்கத்தில் கை நீட்டி யாராலும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு நியாயமான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட மார்க்கம் சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாம். பெருமக்களே, எனவே அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள், அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கூடிய முஸ்லீம்கள், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டி தந்தார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த நெறிமுறையை கற்றுக் கொடுத்தார்களோ, அதன்படி வாழ்வதில், அதன்படி நடப்பதிலே மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. இதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் நிச்சயமாக நிதர்சனமாக நமக்கு தோல்வி இருக்கிறது என்பது உண்மை. பெருமக்கள், முஸ்லீம் என்று வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய வாக்கையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கையும் தன்னுடைய உயிருக்கு மேலாக வதிக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காக வேண்டியும், எந்த செயலுக்காக வேண்டியும், யாருக்காக வேண்டியும், எந்த ஆட்சிக்காக வேண்டியும், எந்த அதிகாரத்திற்காக வேண்டியும் நமது மார்க்கத்தை வளைந்து கொடுப்பதற்கு அல்லது வளைந்து போவதற்கு சத்திய மார்க்கத்தில் இடமே இல்லை. பெருமக்களே, பெருமக்களே, அந்த அடிப்படையில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை மிக தூய்மையாக, மிக உன்னதமாக, மிக உயர்வாக இருக்க வேண்டும். எப்போது முஸ்லீம்கள் இதை விட்டு வேறு பாதையை அமைத்துக் கொள்கிறார்களோ, இந்த ரூட்டை விட்டு, இந்த வழியை விட்டு, அல்லாஹ் ரசூலுடைய வழியை விட்டு, தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய நாட்டப்படி, தன்னுடைய செயல்கள்படி அமைத்துக் கொள்கிறார்களோ, பெருமக்களே, அப்போது வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையை மாற்றுகிறான். இது ஹதீஸ் இது. புகாரியிலே திருமதியிலே பதிவான சஹிஹான ஹதீஸ் இது. நாயகம் சொன்னார்கள், நீங்கள் பாவத்தை அதிகப்படுத்தி கொண்டால், முஸ்லீம்களாகிய நீங்கள் பாவமான செயல்களை மிக சாதாரணமாக செய்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்தினுடைய சமீபத்தில் வெயிலுடைய உஷ்ணத்தை அதிகமாக்கி விடுவான். நாம் பார்த்தோம் பெருமக்களை, இந்த வருடத்தில் வெயிலுடைய ஆரம்ப காலத்திலேயே, வெயில் அப்போதுதான் ஆரம்பிக்கிறது, அப்போதே மிகப்பெரும் ஒரு வெப்ப காற்று வீசுகிறது. இன்னும் போக போக பெருமக்கள், இதற்கு காரணம் என்ன? ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்களோ அதற்கு மாற்றமாக முஸ்லீம்கள் நடப்பதற்கு காரணமாக, பெருமக்களே, என்று முஸ்லீம்கள் பாவங்களை, தவறுகளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்வதை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பாவங்களை நன்மைகள் என்று செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் சிறிய பாவம் தானே என்று பொதுபோக்கில் பாவம் செய்கிறார்கள். பெருமக்களே, முஸ்லீம்களுடைய கணிப்பில் ஷரியா சொல்கிறது பாவங்கள் நான்கு வகை. அல்லாஹும் ரசூலும் பாவங்களை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள். அதில் ஒன்று ஹதா என்பது, ஹதா சிறிய பாவம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கொடுப்பார்கள், இந்த பாவத்திற்கு ஹதா என்ற இந்த பாவத்திற்கு போகிற போக்கில் நம்முடைய பார்வையில் ஒரு அந்நிய பெண்ணின் மீது பட்டு விடுகிறது, இதற்கு ஹதா என்று பொருள். தெரியாமல் பார்வைப்பட்டு விட்டது. சிலர்கள் வேண்டுமென்றே அந்நிய பெண்கள் நம்மை பார்க்க வேண்டுமென்றே ஃபேஷியல் செய்வது, முடிகளை டெக்கரேஷன் செய்வது, ஸ்பைக் வைப்பது, கரண்டைக்கால் கீழே ஆடைகள், இதான் எதுவும் இல்லை, தெரியாமல் பார்வைப்பட்டு விட்டது, இதற்கு ஹதா என்று பொருள். இதற்கு அடுத்ததாக துனூப் என்று சொல்வார்கள். இதற்கு ஹதாவை விட சற்று பெரிய பாவம்.
அதற்கு அடுத்தது செய்யூபை விட இது கொஞ்சம் அடுத்து மேல்படி எல்லா பாவங்களை விட மிக பெரும் பாவம் மஆசி என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார். பெருமக்களே, இந்த மஆசி என்ற பாவம் இருக்கிறது, முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் கொடுப்பார்கள். இந்த பாவங்கள் 70 வகைகளை விட மேலானது. அனைத்துமே மஆசியை விட குறைவானது. மஆசி இருக்கிறதே, இது ஆக பெரும்பாவம். பெருமக்களே, இந்த ஆக பெரும்பாவத்தை என்று முஸ்லீம்களில் சிலர்கள் பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் சிறிய பாவம் தானே என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். மஆசி ஆக பெரும்பாவம், ஆக பெரும்பாவம் 70. அதில் முதலாவது முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், அதில் முதலாவது நீங்கள் முஸ்லீம்கள் வேண்டுமென்றே தொழுகையை விடுவது. தொழுகையை விடுவது இருக்கிறதே பெருமக்களே, மஆசி என்ற ஆக பெரும்பாவத்தில் உள்ளது. இன்று எத்தனை நபர்கள் ஐங்கால கடமையான தொழுகையை நேரமாக தொழுகிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். மஆசியுடைய கட்டுப்பட்டதிலே பெரும்பாவங்களை கட்டுப்பட்டது முதலாவது தரத்தில் உள்ளது தொழுகையை விடுவது. பெருமக்களே, நாயகம் சொன்னார்கள், புகாரி பதிவான ஹதீஸ், யார் யாருடைய காதில் பாங்கு சப்தம் கேட்டு அலட்சியமாக இருந்து தொழுகையை விடுகிறார்களோ அவர்களை நாளை ரப்பல் ஆலமீன் மஹ்ஷரில் கடுகடுத்த முகத்தோடு பார்க்கிறான். பெருமக்களே, சைனா உமர் ரலியல்லாஹு தஆலாவின் ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சைபர் யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தோட்டம் கிடைத்தது. முஸ்லீம்கள் எல்லோருமே சைபர் வரை ஏழ்மையாக இருந்தார்கள். சைபருக்கு பிறகு செல்வந்தர்களாக ஆகிவிட்டார்கள். சைபரிலே சைனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோட்டம் கிடைத்தது. அந்த தோட்டத்திலே நிறைய பேரித்த மரங்கள், நிறைய பழ வகைகள் இருந்தது. அதை பார்த்து கொண்டு சைனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவருடைய அஸ்ர துலுகையுடைய ஜமா தவறிவிட்டது. பெருமக்களே, தொழுகை விடவில்லை, தொழுகையுடைய ஜமா தவறிவிட்டது. சைனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபுதாவிலே பதிவான செய்தி இது. சைனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த தோட்டத்தின் காரணமாக என்னுடைய அஸ்ருடைய ஜமா தவறியதோ அந்த தோட்டத்தை அல்லாஹிற்காக தர்மம் செய்கிறேன், அல்லாஹுடைய பைத்துல் மாலில் சேர்க்கிறேன். பெருமக்களே, இன்று வியாபாரிகளுடைய நிலை என்ன? இன்று அதிகாரிகளுடைய நிலை என்ன? இன்று ஆட்சியாளருடைய நிலை என்ன? சாதாரண முஸ்லிம்களுடைய நிலை என்ன? யாரெல்லாம் தன்னை தொழுகையாளிகள், நான் வணக்கசாலிகள் என்று சொல்லிக் கொள்கிறோமோ நம்முடைய நிலை என்ன? பெருமக்கள், எத்தனையோ வியாபாரிகளில் ஹோல்சேல் தொழுகையாளிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஃபஜர் மட்டும் பள்ளிக்கு வந்து தொழுகிறது, லுஹர் அசர் மகரிபு இஷா நைட்டு 11 மணிக்கு மொத்தமாக ஹோல்சேல் தொழுகிறது. இவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், சைனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ருடைய தொழுகையினுடைய ஜமா தவறியதற்கு ஒரு தோட்டத்தை தர்மம் செய்தார்கள், அல்லாஹுடைய வயதில் மகள் சேர்த்தார்கள். இதை விட சற்று மேலாக யோசித்து பார்ப்போம். பெருமக்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி நிறைய வசனங்கள் கலாமிலே சொல்கிறான். 89 வசனத்துக்கு மேலாக தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார், நிறைய வசனங்களில் பேசுகிறார். அதில் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹு ஸ்ஸலாத வத்தபஉஷ் ஷஹவாத். அல்லாஹ் சொல்கிறான், யார் தொழுகையை அலட்சியமாக்கிக் கொண்டார்களோ, தொழுகையிலே பொடுபோக்கை கைப்பிடிக்கிறார்களோ, லுஹர் இருந்தால் அசர் இல்லை, அசர் இருந்தால் மகரிப் இல்லை, மகரிப் இருந்தால் இஷா இல்லை என்று தொழுகையிலே யார் அலட்சிய போக்கையை கையாளுகிறார்களோ அவர்களும், யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் என்ற நரகத்தில் திணிக்கப்படுவார்கள், நுழைக்கப்படுவார்கள். ரை என்றால் என்ன? ரை என்ற நரகம் எப்படிப்பட்ட நரகம்? எத்தகைய நரகம்? முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், மற்ற எல்லா நரகங்களும் நாள் ஒன்றுக்கு 400 முறை பாவ மன்னிப்பு தருகிறது அல்லாஹ்விடத்திலே. இறைவா, எங்களை ரையை விட்டு பாதுகாத்து விடு. மற்ற எல்லா நரகங்களும் நாள் ஒன்றுக்கு 400 முறை பாதுகாப்பு தருகிறது. யா அல்லாஹ், எங்களை ரையை விட்டு பாதுகாத்து விடு, ரையில நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு. அல்லாஹ் சொல்கிறான், பொடுபோக்கு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள், மனோச்சையின்படி தன்னுடைய தொழுகையை ஆக்கிக் கொண்டவர்கள், இவர்களுக்கு ரையன நரகம் தயாராக இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ரையல நரகம் தயாராக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். பெருமக்களே, ரபீஅ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு இவர் சஹாபி, இவர்கள் வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு கையும் காலும் வேலை செய்யாது, செயலிழந்து விட்டது. இவர்கள் தொழுகையுடைய அணிக்கு எப்படி வருவார்கள் என்றால், கையும் காலும் இழுத்து கொண்டு வந்து மிக சிரமப்பட்டு, மிக கஷ்டப்பட்டு, நமக்கு தெரியும் வாத நோயாளிகள் எப்படி நடப்பார்கள் என்பதாக, மிக சிரமப்பட்டு தொழுகைக்கு வருகிறார்கள், அணிக்கு வருகிறார்கள், சஃபுக்கு வருகிறார்கள்.
மக்கள் கேட்டார்களாம், இவ்வளவு சிரமப்பட்டு துரோகிக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா என்பதாக மக்கள் கேட்டபொழுது ரபீஉல் இப்னு ஹைஸம் சொன்னார்களாம், இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள். நாயகம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பாங்கு சப்தத்தை கேட்டு பள்ளிக்கு தொலைவரவில்லையோ அவர்களுக்கு நாளை மஹ்ஷரில் ஈயத்தை காய்ச்சி அவர் உடம்பிலே ஊற்றப்படும் என்பதாக நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஊற்றும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி என்னுடைய உடலிலே இல்லை, எனவே அதை உணர்ந்து நான் தொலைக்கி வருகிறேன். இன்னொரு செய்தியை பதிவு செய்தார்கள் ரபீஉல் ஹைஸம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி தருவாயில் இரு கால்களுடைய இரு பெருவுடல்கள் பூமியில் ஒராசியபடி இரு சஹாபாக்களுடைய தோள்களிலே கையை போட்டபடி பெருமானாரே சஃபுக்கள் என்றிருக்கிறார்கள், அவர்களை விட நான் ஒன்றும் பெரியவன் அல்ல என்று இரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். பெருமக்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மஆசி என்ற பெரும்பாவந்தையே உள்ளது தொழுகையை விடுவது. இன்றைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய தொழுகையுடைய நிலை என்ன யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? பெருமக்களே, நிக்காஹ் என்றால் தொழுகை இல்லை, மவுத் என்றால் தொழுகை இல்லை, வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தால் தொழுகை இல்லை, தர்காவுக்கு போறோம் ஜியாரத்துக்கு போறோம் அங்கேயும் தொழுகை இல்லை, போனது ஜியாரத்துக்கு சேர்ந்து பாவமான காரியம். பெருமக்களை இப்படி எத்தனை நிகழ்வுகளுக்கு நாம் தொழுகையை விடுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கிறார்கள், தொழுகையை விடுவது மகா பெரிய பாவம், ஆக பாவம் இல்லை பெரிய பாவம், மஹாசி என்ற பாவம். பெருமக்களே, ஃபஜர் நம்முடைய எத்தனை தவறுகிறது யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இரவு 12 மணி வரை டிவி பார்க்கிறோம், ஃபஜருக்கு 8 மணி வரை தூங்குகிறோம். இஸ்லாமிய இல்லங்கள் 8 மணி வரை கதவு திறக்கப்படாமல் கோட்டை சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் நாம் எத்தகைய பாவப்பட்டியில் இருக்கிறோம் என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும். பெருமக்கள் இப்படியெல்லாம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்காவிட்டால், தௌபா செய்யாவிட்டால், பெருமக்களே வெயிலுடைய காலத்தில் அல்ல மழை காலத்திலும் வெயில் அடிக்கும். நாயகம் சொன்னார்கள், நீங்கள் பாவத்தை மிகைத்துக் கொண்டால், நீங்கள் பாவத்தை அதிகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய பாவங்கள் பாவம்